ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் செய்ததை வீடியோ எடுத்துருக்கு, போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அபிஷேகத்துக்கு பால், விபூதி, தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் பூக்கள், அப்புறம் வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் சேர்த்து. இதுதான் எங்கள் வீட்டோட ரொம்ப ஸ்மால் சைஸ் டெல்லி விநாயகர். ஸோ இவருக்கு எந்தெந்த நாட்களெல்லாம் அபிஷேகம் செய்வோம்னா வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சதுர்த்தி. ஸோ இதில் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி முக்கியமான நாட்கள் தீபாவளி, பொங்கல், ஈவன் குழந்தைங்க பர்த்டே, இது மாதிரி முக்கியமான நாட்கள், கல்யாண நாள், நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கையில் கண்டிப்பாக விநாயகருக்கு அபிஷேகம் செய்கிறது. ஸோ வலம்புரி சங்கு எடுத்தாச்சு, அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து, ஸோ அவரை வந்து ஃபஸ்ட்டு தண்ணீர்லேயே அபிஷேகம் செய்கிறோம். ஃபஸ்ட்டு தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தாம்பலத்தில் விநாயகரை வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து தண்ணியை ஊற்றி வலம்புரி சங்கனால் தண்ணீர் அபிஷேகம் ஃபஸ்ட்டு செய்கிறோம். மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்கிறோம். இது சந்தன அபிஷேகம். ஆக்சுவலாக இந்த பூஜையை பிள்ளையார் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் செய்கிற வழக்கம், ஸோ பிள்ளையார் பூஜை பண்ணுறது. ஸோ அதனால் நான் ரெகுலராகவே ஃப்ரைடே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் சதுர்த்தி அன்னைக்கும். பால் அபிஷேகம் செய்ய போகிறோம். ஸோ ஒரு ஹாஃப் டம்ளர் பால் எடுத்து வச்சா போதும். ஸோ பால் அபிஷேகம் செய்யலாம், சிம்பிளாகவும் வெறும் பால் அபிஷேகமும் கூட செய்யலாம். தேன், பன்னீர், எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ
நீங்கள் வந்து அபிஷேகம் விநாயகருக்கு செய்யலாம், ரொம்ப நல்லது. செடிக்கு ஊற்ற போகிறோம், வாங்க செடிக்கு ஊற்றிட்டு வந்துடலாம். இது வந்து மாதுளை செடி. ஸோ இந்த மாதுளை செடி வாஸ் காலில் நான் வந்து அபிஷேகம் பால் ஊற்றிட்டேன். அபிஷேகம் முடித்த பிறகு சாமியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு வந்த பிறகு நம்ம வந்து சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம். நெய்வேத்தியம் பார்த்தா பேரிச்சம்பழம் வைக்கலாம், உலர்ந்த திராட்சை வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கற்கண்டு முந்திரி பாதாம் அந்த மாதிரி வைக்கலாம், காய்ச்சின பால் வைக்கலாம். உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யலாம். கேசரி அந்த மாதிரியும் செஞ்சு வைக்கலாம். பொங்கல் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு படைக்கலாம். சதுர்த்தி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி செய்கிறது நல்லாயிருக்கும். விநாயகர் பூஜை முடிஞ்ச பிறகு நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு
இதோ தீபாவளி காமிச்சு நைவேத்தியம் பண்ணேன். இதுதான் எங்கள் வீட்டில் செய்த விநாயகர் பூஜை. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் விநாயகர் பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன், அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தேன். க்ரிஷா தான் எடுத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ அவள் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். ஸோ அந்த விநாயகரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அந்த ஹைட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அந்த டைமில் முக்கியமான நாட்களில் பூஜை செஞ்சால் மட்டும் போதும். நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருந்தா தான், பெரிய விநாயகர் வச்சுருந்தா மட்டும்தான் மூணு வேலையும் நைவேத்தியம் பண்ணி பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறது சின்ன பிள்ளையார் தான். இது நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கப்புறம் நான் வாங்கின அந்த விநாயகர், மோர் தேன் 10 இயர்ஸ். இந்த கோவில் வந்து குன்றத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க காத்தியாயினி அம்மன் கோவில். ஸோ இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தோரண கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்கார். ஸோ அவர் வந்து கடன் தீர்க்க அருளும் கணபதி. ஸோ இவர் வந்து கோவிலோட பிரகாரத்திலே இருப்பார். ஸோ அவருக்கு சதுர்த்தி அன்னைக்கு ஒரு வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கும் கணபதி ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் சதுர்த்தி அன்னைக்கு 2 டேஸ் பேக் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நடந்த அபிஷேகமும் கணபதி ஹோமம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அபிஷேகத்தை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து இந்த கணபதியோட அருளை பெறுங்க. ஆமாம்
கோவிலோட சிறப்பம்சங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டிக்கலாக கொடுக்குறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.